Vanakkam, idu Preethi Varangum Kitchen Killadigal co-sponsored by Darling Masala. Ammavin Kaimanam Maradha Suvai. ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக இங்க வந்து ஒரு contestant அவங்களுக்கு ரொம்ப பிடித்த ரெசிபியை இல்ல ஒரு கான்டெஸ்டா வரும்போது பாத்தீங்கன்னா இந்த ரெசிபி செஞ்சோனா சூப்பரா இருக்கும் அப்படினு செலக்டிவான ரெசிபிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரமும் அதேதான் இந்த எபிசோட்லயும் அதேதான் பண்ண போறோம். எந்த சேஞ்சுமே கிடையாது. ஆனா டெய்லி உங்களுக்கு ஒரு நல்ல ரெசிபி அப்படிங்கறது தான் இதுல ஹைலைட். சோ இப்போ என்ன பண்ணலாம்? இன்னி ரெசிபி நம்ம பார்க்கணும்னா இன்றைக்கு வந்து சமைக்க போறவங்கள நம்ம இன்வைட் பண்ணனும். அப்படி யார் ஸ்பெஷலா வந்து இன்னைக்கு இங்க குக் பண்ண போறாங்க வாங்க பார்க்கலாம். வணக்கம். இவங்கள தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. வாசன் டிவியை பார்க்குறவங்க அதுலயும் நியூஸ் வைக்கணும் பாஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்கள கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஃபேமஸான நியூஸ் ரீடர் தான் மாதவி மேம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். எப்படி இருந்தாலும் இன்னைக்கு மாதவி மேம் ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருப்பாங்க. அந்த ரெசிபி என்ன அப்படிங்கறத கேட்க போறோம். என்ன சமைக்க போறோம்? நம்ம இன்னைக்கு இட்லி மஞ்சூரியன் பண்ண போறோம். மஞ்சூரியன்னாலே சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் ஏன்னா எதில் மஞ்சூரியன் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எனக்கெல்லாம் இந்த கோபி மஞ்சூரியன் ட்ரை எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா செம்ம ஹாப்பியாக இருக்கும். அதை வேறு ஞாபகப்படுத்திட்டாங்க. அம்மா இந்த லாக்டவுனில் நான் நிறையா மிஸ் பண்ணேன். அதில் நம்ம ரெசிபீஸோ ஃபேவரட் ரெசிபீஸையும் நம்ம நிறையா மிஸ் பண்ணோம். ஸோ அப்படி இல்லாமல் இன்றைக்கி இட்லி மஞ்சூரியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டு போன இட்லியில் உப்புமா தான் செய்ய தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மஞ்சூரியன் இதுக்கப்புறம் செய்யலாம். இட்லி மஞ்சூரியனுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இட்லி இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்புறம் மைதா மாவு, சோள மாவு, காப்சிகம், இஞ்சி பூண்டு விழுதாக அரைச்சிருக்கிறோம். உப்பு தேவையான அளவு, வினிகர், கொத்தமல்லி தழை, வெங்காயம், பொரிக்கிறதுக்கு எண்ணெய், அப்புறம் சாஸ், சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் எடுத்துருக்கிறோம். வெங்காயத்தாள் எடுக்கிறோம். மிளகு பொடி, பச்சை மிளகாய். இப்போ இன்கிரீடியன்ட் சொல்லியாச்சு. எப்படி குக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வேலையாக என்ன ஆரம்பிக்கலாம்? ஃபர்ஸ்ட்டு நம்ம எண்ணெய் நல்லா கடாயில் போட்டு சூடு பண்ணணும். ஓகே, ஆன் பண்ணட்டுமா? ஆன் பண்ணுங்க. என்னடா கடையை ஓப்பன் லைட்டர் வைத்து துவக்கி வைத்தா யா குத்து வேலை கேட்டு துவக்கி வைத்தார் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எபிசோட் ஆமா இது நிஜமாவே நீங்க எழுதப்பட வேண்டிய ஒரு பெரிய ஃபார்முலா. எல்லா எபிசோட்லயும் நான் வந்து லைட்டரை வச்சு அந்த கேஸ் ஆன் பண்ணி எபிசோட ஆரம்பிச்சு வைப்பேன். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாவே எடுக்கிறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நம்ம போட்டுக்க போறோம். எண்ணெய் சூடாயிருக்கிற அந்த ஒரு ஃப்ளேவர் நமக்கு வருது. பட் இன்னும் நல்லா சூடாகும். ஓகே, ஸோ நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒருவேளை நீங்க நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடி அந்த இட்லியை நீங்க அதில் போட்டீங்க அப்படின்னா இட்லி வந்து எண்ணெய் உறிஞ்சிக்கும். ஓகே, அதனால எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இட்லி போட்டீங்கன்னா இட்லி நிறைய எண்ணெய் குடிக்காது. ஓகே, அதனால இப்போ நம்ம வந்து எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ மாதவி மேம் பொறுத்த வரைக்கும் அவங்க நியூஸ் ரீடர் நமக்கு தெரியும். அண்ட் நியூஸ் ரீடராக ஆகணும் அப்படிங்கிறது சின்ன வயசு கனவா? எத்தனை வயசுல யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது அதெல்லாம் சொல்லுங்க. நான் 2011 ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டு செய்தி வாசிச்சுட்டு ஒரு 2 years அப்புறம் என் பொண்ணு வந்ததுக்கப்புறம் ஒரு 3 years பிரேக் எனக்கு இருந்தது. அந்த பிரேக் முடிச்சுட்டு மறுபடி நான் வரும்போது நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவ்வளோ வாய்ப்பு எனக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. ஆனால் எங்கள் அம்மாவோட ஆசை மறுபடியும் என்னை டிவியில் பார்க்கணும். அவங்க திருநெல்வேலியில் இருக்காங்க. நம்ம வீட்டில் நம்ம வீட்டு டிவியில் நான் உட்காந்து தினம் பார்க்கணும். அதாவது நான் திருநெல்வேலியில் அன்னி என் பொண்ணு வந்து சென்னையில் இருந்தாலும் நான் அவங்கள டெய்லியும் பார்க்கணும். அதுதான் அவங்க ஆசை. அந்த ஆசைக்காகவே வந்து நான் திரும்ப முயற்சி பண்ணி அப்படியே வரிசை சேனல்லாம் ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஓகே, பரவாயில்ல. இப்போது ஹீட் ஆயிடுச்சா பேபி? இன்னும் கொஞ்சம் கூட ஹீட் ஆகலாம். கொஞ்சம் ஹீட் ஆகணுமா? செக் பண்றேன். வெயிட் பண்ணலாமா? ஒரு சின்ன பீஸ் எடுத்து நான் அதுல போடுறேன். ஓகே, இல்ல இன்னும் கொஞ்சம் கூட ஹீட் ஆகணும். ஓகே, இந்த இட்லிக்கு தேவையான பைண்ட் பண்றதுக்கு தேவையான ஐட்டங்கள் நான் எடுத்துக்கிறேன். 1 cup மைதா மாவு எடுத்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன். 1/4 cup எடுத்துக்கிறேன். சோயா சாஸ் எடுக்கிறேன். பாருங்க, ஒரு ஸ்பூன் தான் எடுக்கிறேன். ஓகே, அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு. ஓகே, Okay, so now we have to bind it. We have to bind corn flour, maida, and one spoon, we have to bind a tablespoon of soya sauce. That's pepper. Oh. இதெல்லாம் வாட்டர் போட்டு நம்ம ஆட் பண்ண போறோம். வாட்டர் ஆட் பண்ணி அத வந்து நம்ம பைண்ட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி அதுக்கு அப்புறம் அதல இந்த இட்லியை போட்டு புரட்டி அதுக்கு அப்புறம் அத ஃப்ரை பண்ண போறோம். இத தான் நம்ம பண்ண போறோம். ஆனா இது எல்லாமே ஒரு பிரேக்குக்கு அப்புறம். இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகல் கோ ஸ்பான்சர்ட் பை டார்லிங் மசாலா. அம்மாவின் கைமனம் மாறாத சுவை. கிச்சன் கில்லாடிகல் Welcome back, Preethi Varangum Kitchen Killadigal, co-sponsored by Darling Masala. Ammavin Kaimanam Maradha Suvai. Inniki Madhavi ma'am namakuda irukanga. Naanga samaichittu irukkuradhu Idli Manchurian. Okay, so Idli Manchurian la konjam vela kandipa heavy ah da irukku. Adhigama namakku sila vishayangala panna vendi irukku. So epo nama vandu break vittonu pathina bind pananum appdin solli adha continue panna porom. Ma'am theviyana alavukku water irukku. Nama vandu bind pandradhukku enna soodagra andha nerathukulla nama ida vandu idukku theviyana inda idli bind panna theviyanadhu eduthukalam. Okay, inda chola மாவு, corn flour, மைதா மாவு, soya sauce, மிளகு, உப்பு போட்டுறோம். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு கலருங்க. திக் பேஸ்ட் தான மேம்? ஆமா ஆமா. The paste ரொம்ப திக்கா இருந்தது அப்படினா நம்ம பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அத சாப்பிடும்போது ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். லைட்டா போட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அவங்கவங்க டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி இத நம்ம வெச்சுக்கலாம். இப்போ நான் மீடியமான பதத்துக்கு தான் வைக்கிறேன். ஓகே, ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப லைட்டாவும். ஓகே, ஓகே ஃப்ரை பண்ணிடுவோமா? ஓகே, பண்ணிரலாம். நல்லா இதே மாதிரி டிப் பண்ணி போடுறோம். ஓகே, போடும்போது கவனமா போடுங்க. நான் என்ன எதுக்கு இவ்ளோ சூடாவணும்னு சொன்னது இப்போ தெரியும். போட்டோன்னா சட்டுன்னு அது ஃப்ரை ஆகி ரெடி ஆயிடும். உடனே எடுத்துடலாம் அப்படிங்க. கரெக்ட். ஹை ஃப்ளேம்லயே வெச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து ரொம்ப காஞ்சிச்சு மேம். நான் இந்தால ஹை பண்ணட்டுமா? வேண்டாம், அப்போ அப்படியே இருக்கட்டும். இட்லி பீஸ்ல எல்லா பக்கமும் படுற மாதிரியா அதை டிப் பண்ணி போடுங்க. வீட்ல ஒரு 4 இட்லி மீந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒருத்தர் சாப்பிடல, ஒருவேளை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படி நீங்க ட்ரை பண்ணி கண்டிப்பா அவங்களுக்கே அதை திருப்பி கொடுக்கலாம். இட்லியை சாப்பிடல காத்தலாம், இந்தாங்க இட்லி மஞ்சூரியனா தரேன். எங்க வீட்ல மீதமாகற இட்லி இல்ல, இது செய்யறதுக்காகவே நாங்க இட்லி செஞ்சு தான் செய்வோம். ஓகே, அப்படி அந்த அளவுக்கு வந்து மஞ்சூரியன் நம்ம வீட்ல பிடிக்கும். சிக்கன் 65 மாதிரியே அந்த மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட். பட் இது வெஜிடேரியன். ஓகே, சோ இது என்னன்னா நம்ம யூசுவலாவே ஃப்ரை பண்றோம், டீப் ஃப்ரை பண்றோம் அப்படினா கோல்டன் பிரவுன் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதேதானே மேம்? அதேதான். ஓகே, சோ அது ஒரு லைட்டா அந்த கோல்டன் பிரவுன் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து அத பிளேட்ல நம்ம டிஷ்யூவை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கோம். ஏன் அப்படினா அதுல கொஞ்சம் கூட வந்து நமக்கு ஆயில் இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக, அது ட்ரையா கிடைக்கணும்ங்கிறதுக்காக. ஆமா, அத அந்த பிளேட்ல வச்சிட்டு கொஞ்சம் ஆயில் போனதுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ண போறோம். அதானே மேம்? அதேதான். இது கொஞ்சம் நம்ம திருப்பி விடலாம். இவ்ளோ நேரம் கழிச்சு தான் நான் திருப்பி விடுறேன். அப்ப கூட கொஞ்சம் ஒட்டி இருக்கு. முதல்லயே திருப்பி விட்டீங்கன்னா ரொம்ப ஒட்டிக்கும். இவ்ளோ கொஞ்சம் டைம் விட்டு தான் நம்ம வந்து திருப்பி விடுறோம். அப்படிங்கும்போது ரொம்ப உங்களுக்கு ஒட்டாது. ஓகே, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதே மாதிரி டிஷ்யூ பேப்பர் நான் வச்சிருக்கிறேன். இதில் ஆயில் இருந்தாலும் நம்ம இதில் போடும்போது அந்த ஆயில் டிஷ்யூ பேப்பர் வந்துடும். அந்த oil full absorb பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த இட்லி fried இட்லியை யூஸ் பண்ண போறோம் ஓகே Chicken Manchurian மாதிரியே இருக்கும் chicken 65 மாதிரியே இருக்கும்னு சொன்னாங்க एक्चुअली இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அது பார்க்கிறதுக்கு chicken மாதிரி தான் இருக்கு ஆமா டேஸ்ட் அப்படி தான் இட்லியை எப்படி நம்ம வந்து chicken ஆ மாத்துறது அப்படிங்கறதை இன்னைக்கு கத்துட்டு இருக்கோம் 65 ஐட்டங்கள் மாதிரியே நான் வெஜ் பிரியர்களுக்காகவே செய்வாங்க ஓகே இது வெஜிடேரியன் பிரியர்களுக்காக நம்ம இப்படி செய்யலாம் சூப்பர் எடுத்து வச்சிருந்த எல்லா இட்லிஸையுமே நம்ம ஃப்ரை பண்ணனும் அப்படினு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நம்ம கடாயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு பேலன்ஸ் இருந்த பீசஸையும் இப்ப ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரை ஆயி ரெடி ஆயி வரட்டும் ஆனா அதுக்குள்ள லெட்ஸ் டேக் a break இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் கோ ஸ்பான்சர்ட் பை டார்லிங் மசாலா அம்மாவின் கைமனம் மாறாத சுவை கிச்சன் கில்லாடிகள் Welcome back Preethi Varangum Kitchen Killadigal co-sponsored by Darling Masala Ammavin Kaimanam Maradha Suvai இன்னைக்கு மாதவி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க நாங்க செஞ்சிட்டு இருக்குது இட்லி மஞ்சூரியனுக்கு அத முதல்ல இட்லியை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு அப்புறமா தான் அத மஞ்சூரியனா மாத்தணும் அப்படினு சொன்னாங்க சோ இட்லியை ஃப்ரை பண்ணி நம்ம வெச்சிருக்கோம் அது ரெடியா இருக்கு the pieces இப்போ அந்த பீஸை வந்து நம்ம ஒரு சில இன்கிரிடியன்ட்ஸ்லாம் mix பண்ணி மஞ்சூரியனா மாத்த போறோம் அதுக்கு ஒரு கடாயில முதல்ல இட்லியை ஃப்ரை பண்ற அளவுக்கு oil தேவையில்ல கம்மியா oil எடுத்துறோம் இதுல 1/1 ஆ பேலன்ஸ் இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸை நம்ம குக் பண்ண போறோம் ஆன் பண்ணியாச்சு ஹைல தான் வச்சிருக்கேன் ஓகேவா ஹைல தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டுமே வந்து யூசுவலா ஒரு ஸ்பூன் அப்படி நம்ம எடுத்துப்போம் பட் இது கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கறோம் ஏனா மஞ்சூரியன் அப்படினா இதெல்லாம் அதிகமா வேணும் இஞ்சி பூண்டு போட்டுறோம் ஓகே அடுத்தால வெங்காயம் மஞ்சூரியனுக்கு நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா கொஞ்சம் கியூப்ஸா கட் பண்ணுவோம் அது மாதிரி தான் ஆனியன் கேப்சிகம் ஆமா எல்லா அது ரெண்டுமே அதே மாதிரி அதே ஷேப்ல தான் கட் பண்ணிடுவோம் Capsicum. Okay. Light to fry பண்ணிட்டு தேவையான சாசஸ் ஆமா 2 ஸ்பூன் சாஸ் 2 ஸ்பூன் எடுக்கறேன் சோயா சாஸ் 1 ஸ்பூன் எடுக்கறேன் Chilli sauce, 1/2 எடுக்கிறேன். இது வந்து அவங்க உங்களுக்கு பிடிச்ச சாஸை கூடவோ குறைச்சலோ பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து சோயா சாஸ்லாம் அதிகமா எப்பவுமே சேர்க்க மாட்டாங்க. சோ அது மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா நம்ம பண்ற ரெசிபி கரெக்ட்டா வரும். இதுக்கு பச்சை மிளகாய் நான் 2 போடுறேன். அத ஸ்லிட் பண்ணி அழகா வச்சிருக்கோம். அத போடுறோம். பெப்பர் போடுறேன். இது ஆங்கங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ பண்ணிக்கலாம் பெப்பர் கொஞ்சம் தூக்கலாவே போடலாம் கொஞ்சம் காரசாரமான ஃபேமிலி அப்படி இல்ல எங்க வீட்ல காரம் கம்மியா தான் சேப்போம் பட் பெப்பர் காரம் நல்ல விஷயம் நல்ல கிளறி விடுங்க இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போடணும் இட்லி ஃப்ரை பண்ணும்போது அதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுட்டோம் இது இதுக்கு தேவையான உப்பு வினிகர் 1/2 ஸ்பூன் எடுக்கிறேன் 1/2 ஸ்பூன் தான் எடுக்கிறேன் வினிகர் for taste add பண்ணியாச்சு பேசிட்டே இருக்கும் பட் ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிடுச்சு சோ அடுத்து இன்கிரிடியன்ட்ஸை போடுறோம் டேஸ்ட் பண்றோம் இதுதான் இந்த கரெக்ட்டான அந்த ஸ்மெல் நமக்கு அப்படியே வருது இல்ல இது நமக்கு கரெக்ட்டான பதம் அந்த ஆயில்லாம் கூட வெளியில பிரிஞ்சி வருது இந்த ஸ்டேஜ் கரெக்ட்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்றோம் நம்ம பொரிச்சு வச்சிருக்க இட்லி இருக்குல்ல இத நம்ம இது கூட சேர்க்கிறோம். சரி. தனித்தனியா அது அப்ப ஒட்டிருந்தா கூட இப்ப நம்ம தனித்தனியா பிரிச்சு விட்டுறலாம். Mix பண்ணிட்டே இருக்கலாமா போட போட? ஆ பண்ணலாம். அப்ப let me help. Thank you. Recap போடுவோமா எப்படி குக் பண்ணமோ அதே மாதிரி ஸ்வீட்டா தேமல் சாஃப்ட்டா சொல்லிடுங்க ஓகே இட்லி வந்து நம்ம சின்ன சின்ன ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிடுறோம் அதுக்கு அப்புறம் அந்த இட்லியை பைண்ட் பண்றதுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்றோம் அதுக்கு first என்ன போடுறோம்னா மைதா corn flour soya sauce லைட்டா உப்பு பெப்பர் இவ்வளவும் போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு lumps வரக்கூடாது அந்த அளவுக்கு பஜ்ஜி மாவு பதத்துக்கு அதை நம்ம ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணி வச்சறோம் அந்த இட்லி என்ன பண்ணனும் அத டிப் பண்ணி ஃபுல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கடாய் வைக்கிறோம் தேவையான அளவுக்கு அதுல ஆயில் போடுறோம் ஆயில் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு வெங்காயம் காப்சிகம் அப்புறம் சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டுட்டு லைட்டா ஒரு அரை ஸ்பூன் வினிகர் அதுக்கு அப்புறம் பெப்பர் போட்டோம் பெப்பர் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுறோம் போட்டுட்டு அந்த ஃப்ரை பண்ணி வச்சிருக்க அந்த இட்லி பீசஸை இது கூட சேர்த்து நம்ம ஆட் பண்ணி நல்லா கிளறோம் நல்லா அது நல்லா சேர்ந்து வரும்போது நல்ல வாசனை வரும் அது முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியனும் கொத்தமல்லி தழையும் வச்சிருக்கோம் அதை மட்டும் தூவிட்டோம்னா நமக்கு இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆயிடும் சூப்பர் ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து நமக்கு மஞ்சூரியன் அப்படின்னாலே இந்த சோயா சாஸ் அண்ட் கேப்சிகம் இது ரெண்டும் சேர்ந்து குக்கார அந்த ஒரு ஃப்ளேவர் நமக்கு தெரியும் இப்போ அந்த ஃப்ளேவர் வந்துடுச்சு மேம் ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போடுறேன் ஓகே வெங்காயத்தாள் கொஞ்சம் போடுறேன் ஓகே ஓகே ஒரு கிளறு கிளறி எடுத்து வச்சிடுறோம் அவ்வளோதான் பூலா கிளறலாமா ஆமாம் போதும் போதும் ஓகே அப்போ முதல்ல ஆஃப் பண்ணிடுவோம் பிளேட்டிங் பண்ணிடுவோம் ஆமாம் அண்ட் ஒன்ஸ் அகெயின் பிளேட்டிங்லேயும் நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் வச்சு அழகாக கார்னிஷ் பண்ணுறோம் பிளேட் ஃபுல்லாக கொடுத்தாலும் இதெல்லாம் சாப்பிட்லாம் ஸோ அதனால் நான் பிளேட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதை வந்து எடுத்துக்க போகிறேன் நார்மலாக குழந்தைங்க இட்லி சாம்பார் ஒரு இட்லி சாப்பிட்ற பிள்ளைங்க இதே மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா டெஃபினட்டாக 3 இட்லி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இப்போ வந்து பயங்கர சூடாக இருக்குது இருக்கிறதுலையே சின்ன பீஸாக பார்த்து டேஸ்ட் பண்ண போகிறேன் சூடா சூடா சாப்பிட்டா செம்ம ஹாப்பியாக இருக்குது வேறு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சூப்பர்பான ரெசிபியை கொடுத்துருக்கீங்க அதுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ அந்த ரெசிபியை நான் டேஸ்ட் பண்ணிட்டேன் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டேன் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி யூஷுவலான ஒரு ஃபுட்டில் நம்ம சமைச்சதில் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் ஸோ அப்படி ஒரு வேரில் மார்னிங் செஞ்ச இட்லி மீந்து போச்சுன்னா கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் ரொம்ப அருமையாக ஒரு ரெசிபி கொடுத்துருக்காங்க அண்ட் இதே மாதிரி என்கிட்டையும் ஒரு ரெசிபி இருக்குது நான் வந்து குக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் நான் இப்போ சொல்ல போகிற நம்பருக்கு கால் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் த நம்பர் இஸ் 8939990500 மறுபடியும் சொல்கிறேன் 8939990500 இந்த வாரமும் 4 அருமையான ரெசிபீஸ் அண்ட் அவங்களுக்கான கிஃப்ட்ஸ் இது எல்லாத்தையும் பார்க்கலாம் நாளைக்கு சந்திப்போம் இது உங்கள் பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் கோ ஸ்பான்சர்ட் பை டார்லிங் மசாலா அம்மாவின் கைமனம் மாறாத சுவை லவ் யூ ஆல்